என்னடா பண்ணிட்டு இருக்க, கேமரா பிடிக்கா சாப்பிட்டுட்டு இருக்க. ஓ நீ சாப்பாடு யூடியூப் சேனல் பத்தி யூடியூபர்ஸ் பத்தி பேசலாம்னு சொல்லியிருந்தோம், ஆனா நீ சாப்பிட்டுட்டு இருக்க. சரி ஓகே, இவங்களை பத்தி நம்ம பேச எடுக்கலாம். ஸோ கேமரா ஆன் பண்ணிருக்கியா? ஓ ஆல்ரெடி ஆன் பண்ணிருச்சியா? ஸோ ஓகே. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹெட்செட், நான் உங்க பேத்ரன். ஸோ முன்ன ஹரிஷ் அது கேமரா ஆன் பண்ணது சீரியஸா தெரியாது, ஸோ இப்போதான் ஆன் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு நினச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுட்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபுட்ஸ் ரிலேட்டடான ஒரு யூடியூபர்ஸ் பத்தி தான் பேச போறோம். அந்த யூடியூபர் நீங்க டக்குன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க நான் சொல்ல போகுது யாருன்ட்டு. வில்லேஜ் குக்கிங் சேனல், இவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இவங்க யாரு, இவங்க ஏன் இதுக்கோசரம் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக்கே இருக்கு. அதான் நான் சொல்ல மாட்டேன், மை பிரதர் ஹைப்ஸா தான் அவர் தேடி வச்சிருக்காரு, அவர் சொல்லுவாராம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு சாப்பாட்டு மேல எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு, எந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் அதை அப்படியே கமெண்ட் பண்ணி பாருங்க. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா பிரியாணி, எல்லாமே லிஸ்ட்டாக போவோம், பட் இருந்தால் உங்களுக்கும் அதே மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட்டாக பிடிச்சிருக்கு அதை கமெண்ட் பண்ணி பண்ணுங்க. ஸோ சாப்பாடு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஒரு ரெண்டு சப்பாத்தின்னா அவங்க ரெண்டு சப்பாத்தி செய்ய மாட்டாங்க, அவங்க அதிகமாக செய்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வியூஸ் வரும், வியூஸ் வரும்ட்டு அவங்க அதிகமாக செஞ்சு மக்களுக்கு எல்லாம் தரணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க வில்லேஜ் குக்கிங் சேனல். ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செஞ்சவங்க தான் செஞ்சு இப்போ வந்து 3 வருஷத்துலேயே 11 மில்லியன்ஸுக்கு மேலே இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டே இருக்கு. நானும் எவ்வளோ ஃபுல்லாக பார்க்கல, அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டுருக்கேன். இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இவங்களை பற்றி ஃபேமஸாக சொல்லணும், நீங்கள் நெட்லேயே லைட்டாக வில்லேஜ் அப்படி போட்டிங்கனாலே வில்லேஜோட இமேஜ் வராது, அவங்க வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல் அவங்க இமேஜ் தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸானவங்க இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா நாலேஜபிள் பர்சனிங்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்து அவ்வளோ நல்லா சாப்பாடு வந்து மக்களுக்கு சேரணுங்கிற தாட்டோட தான் போனாங்க. உணவே மருந்து, மனமே மருந்தே உணவு அப்படிங்கிற தாட்டோட போனவங்க தான் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல். ஸோ அதெல்லாத்தையுமே நாம் பார்க்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு எந்த சேனல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹரிப்ஸ் அதை பார்க்க போகலாம், அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். டே ஹரிப்ஸ் அதிகமாக ஹாய் யூஸ், வெல்கம் டு ஹெட்செட், நான் ஹரிப் சார். ஸோ இவ்வளோ நேரமாக இருந்து பார்த்தா அவங்க குக்கிங் சேனல் பற்றி மிஸ்டர் பொருத்தர் வந்து நல்லா சொல்லியிருந்தார். இது வரைக்கும் பார்த்தினா வில்லேஜ் குக்கிங் சேனல் இப்போ வரைக்கும் பாப்புலராக வீடியோஸ்ன்னு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வீடியோஸ் டக்குன்னு போட்டாலும் பார்த்தா ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் ஹவர்ஸ்னு பார்த்தா வியூஸ் வந்து பார்த்தா கே கணக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இந்த டைம் வந்து இந்த என்னுடைய வீடியோ பார்த்தாருன்னா அவருக்கு இந்த வீடியோக்கு நான் கண்டிப்பாக ஹேஸ்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தா இந்த குக்கிங் சேனல் பண்ணுறது அந்த ஃபுல்லாக வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறது வந்து பார்த்தா ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்கும், அவங்க என்ன மாதிரி திங்ஸ்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குக்கிங் செஃப் வந்து எப்படிலாம் சொல்லுவாரோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக சொல்லுவார். அவர் இன்றைக்குமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஆல்வேஸ் வெல்கம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த டைலாக் வந்து கேட்கணும்னு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஏதோ டைம் வந்து பார்த்தா சார் ஏதோ குக்கிங் ரிலேட்டட் டிப்ஸ் பார்க்கலாம் சொல்லி பார்க்கும்போது எப்பயுமே பார்த்தா ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய குக்கிங் சேனல்லேருந்து மெயினாக வரும். ஸோ நாங்கள் யூடியூபர்ஸ் பற்றி பார்த்தபோது பார்த்தீங்கன்னா இந்த டைம்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்தா வீக்லி தேர்ஸ்டே கண்டிப்பாக நாங்கள் ஒரு யூடியூபர்ஸ் பற்றி நாங்கள் போகிறோம். ஸோ நம்ம அவர் ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். அவர் என்ன பண்ணார் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுப்பிரமணியம்னு ஒருத்தர், அவர் தான் இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். திட்டத்திட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க இது வரைக்கும் பார்த்தோன்னா சில்வர், கோல்டு, டைமண்ட் இந்த 3 யூடியூப் ப்ளே பட்டன்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப பாராட்டு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குக்கிங் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி சார் வந்து அவர் கூட வந்து பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு அதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் குக்கிங் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுட்டு செஞ்சு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அன்னதாசிரமத்துக்கோ ஸோ முதியோர்களுக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து ஹோம்ஸ்க்கு வந்து பார்த்தா அவங்க ஃபுட்டு வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குற மாதிரி சொல்லி வீடியோ வந்து போட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பாராட்டுற விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹிஸ்ட்ரி நம்ம போய் பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் சின்ன மங்களம் ஊர் சேர்ந்தவர் தான். அவர் வந்து சுப்பிரமணியம். அவங்க வந்து பார்த்தா அவங்க கசின்ஸ் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகேசன், ஐயன்னார், தமிழ்ச்செல்வன், முத்துமணிக்கம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தா யாருன்னு பார்த்தா பெரியதுமே. இவங்க 5 பேர் சேர்ந்தால் இப்போ வரைக்கும் யூடியூப் சேனல்ஸ்னு பார்த்தா பாப்புலராக அவங்க குக்கிங்ஸ்லாம் வீடியோஸ்லாம் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போகிற டிஷ்ஷஸ் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸை மெயினாக மேக் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க போட்ட வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா எனக்கு
ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தா ஒரு பிரியாணி டைப்புமா ஒரு ஒன்று பண்ணியிருந்தா சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க குக்கிங் சேனல் போய் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட்ஸ் நிறைய சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தா விவசாயம் பண்ணியிருந்தார். ஸோ விவசாயம் பண்ணும்போது பார்த்தா அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தாங்க. அவங்க சுப்ரமணியம் என்கிறவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு இப்போதைக்கு 32 வயசு. அவங்க வந்து சரி ஓகே, நம்ம வந்து வெளிநாட்டில் போய் ஏதோ சம்பாதிச்சு ஏதோ பண்ணலாமா என்ன சொல்லிட்டு யோசிச்சிருந்தாரு. ஸோ ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தா சுப்ரமணியம் வந்து பார்த்தா வெளிநாட்டு போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தா 2018 இப்போ கஜா போயிலப்போ அந்தப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே 5 பேர் சேர்ந்து பார்த்தோன்னா சாப்பாடெலாம் செஞ்சு எல்லாத்தையுமே கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஓகே ஏன் நம்ம வந்து இப்போ யூடியூப் வந்து பார்த்தா அப்போ ஓரளவு கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது 2018 அந்த டைமில். ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தா ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமே சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணது தான். நம்ம வந்து பார்த்தா அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மேக் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் யூடியூப் சேனல் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ ஓகே இந்த ஐடியாவுக்கு நல்லா தான் இருக்குது, என்ன நம்ம செய்கிறதா வீடியோ எடுத்து போகிறது தானே, ஸோ பண்ணி தான் பார்க்கலாமே சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது பார்த்தா இந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ரீச் அந்த பாப்புலர் சப்போர்ட்ஸ் வந்து இப்போதுக்கும் அவர் கிடச்சிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் ரீசெண்டாக மதங்கோரி சாரோட வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ போட்டு குக்கிங் சேனல்ஸ்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப பாப்புலர்னு சொல்லி இப்போ வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த மாதிரி யூடியூபர்ஸ்னு மேபி பாப்புலர் ஆகிறதுக்கு இந்த இடத்துல நான் வளர்த்துட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எந்த குக்கிங் வீடியோஸ் போட்டுட்டு இருக்குன்னா எல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சைன் பண்ணி ஏற்பட்டு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சோஷியல் டிஜிட்டல் மீடியாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் வாங்குவாங்க. ஒன்று வந்து பார்த்தா பிளாக் ஷீப், இன்னொன்று வந்து பார்த்தா பிகே நோட்ஸ். இந்த ரெண்டு ரெண்டு இதுவுமே வந்து பார்த்தா அவங்க அவார்ட் வாங்கி மெயினாக வந்து பார்த்தா குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நாங்கள் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கணும், இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையாக அந்த பாராட்டுற விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங் சேனலோ இல்லை உங்களுக்கு எனக்கு தெரியாத குக்கிங் சேனல்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங் சேனல்ஸ், அது எனி கைண்ட் ஆஃப் யூடியூபர்ஸ் பற்றி நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பேசணும் நீ பேசு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் தாராளமாக லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிரச்சனை நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.